தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜாப்ஸ் கைட் தமிழ். நான் உங்கள் ஹரிஷ்குமரன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுடைய அறநிலையத்துறையிலிருந்து புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு நிரந்தரமான காலி பணிகளுக்காக. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாயு மாணவ சுவாமி டெம்பிள் மலைக்கோட்டை திருச்சி, இங்கே இருந்து தான் இந்த நோட்டீஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை ஒரு ரெகுலர் பேசிஸ் அதாவது பெர்மனண்ட்டான வேலைக்கு தான் எடுக்கிறாங்க. 13 டைப்பிஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், கிளீனிங் ஸ்டாஃபு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 29 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க ப்ரோ, என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஒரு வேகன்சியும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சியும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சியும், கிளீனிங் ஸ்டாஃப் 10 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 13 வேகன்சிஸ் இருக்குது. தற்போது இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மினிமமாக 10th பாஸ் பண்ணிவிட்டு டைப்ரைட்டிங் இங்கிலீஷும் அண்டு தமிழ் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷில் லோயரும் தமிழில் ஹையரும், அப்படி இல்லைனா இங்கிலீஷில் ஹையரும் இல்லைனா தமிழில் லோயரும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் சர்டிஃபிகேட் கட்டாயமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் டைப்பிங் நாலேஜ் இருந்தால் போதும். அடுத்து பாருங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க சிவிலில். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. கடைசியாக கிளீனிங் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18-35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். இதற்கான சேலரி டீட்டெயிலை பற்றி இப்போ பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 18,500 58,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு 20,600 65,000, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவிலுக்கு 20,600, கிளீனிங் ஸ்டாஃபுக்கு 10,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ மட்டும் கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட தாயு மாணவ சுவாமி டெம்பிள் திருச்சியில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வாங்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டீட்டெயில்டாக ஃபில் பண்ணி அதோட உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, ஏஜ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னுரிமை இருந்தால் அதற்கான சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை இன்டர்வியூக்கு குவாலிஃபை பண்ணி இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதில் எல்லா விதமான அப்ளை வீடியோவும் போடுறோம். அந்த சேனலோட லிங்க்கும் இருக்குது, உங்களோட ஆதரவை தவறாமல் கொடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.